ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுராஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான டேஸ்டியான ரவாலட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு டூ டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன் ரவையை மிதமான தீயில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுக்கணும் ரவையை வறுக்கும் போது விடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க இல்லாட்டி அடியில் ப்ரவுன் கலராகிடும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு இப்போ பேன் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இன்னொரு பேனில் ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ரெண்டே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் நீங்கள் எந்த கப்பில் ரவை அலந்தீங்களோ அதே கப்பில் சுகரு அதே கப்பில் ரெண்டே கால் கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும் இது கூட கால் டீஸ்பூன் நான் பவுடர் பண்ணி வச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சோண்டு இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச ரவையை இதில் போட்டு இப்போது கிண்டலாம் சுகர் சேர்த்த பிறகு தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் ரவையை போட்டால் போதும் கம்பி பத அளவுக்கெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் ரவை சேர்த்த பிறகு நீங்கள் நல்ல இதை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டி ஆயிரும் இப்போ இந்த மாதிரி ஒரு பதம் வந்த பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரையும் ஆற விடலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ ஆறுன பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து நம்ம இதை உருட்டி வச்சுக்கலாம் இதில் எனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பவுல்ஸ் கிடச்சிச்சு உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நான் சொன்ன ரேஷியோலருந்து நீங்கள் பாதியாக்கிக்கோங்க அதாவது ஹாஃப் கப் ரவை ஹாஃப் கப் சுகரு அப்படிங்கிற ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அதிகமாக வேணும்னா நான் சொன்ன ரேஷியோலேருந்து டபுள் ஆக்கிக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்ச பால்ஸை நான் டெசிகேட்டட் கோகோனட் வச்சு கோட் பண்ணிக்க போகிறேன் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஃபைனலாக இது மேலே நான் பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பாதாம் வேணான்னா பிஸ்தா தூள் இருந்தாலும் இது மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மேலே வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ சூப்பராக டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இது கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாவ் அ நைஸ்ட் டே